A race car driver is racing at 20 km. If his speed never exceeds 150 km per hour, what is the maximum distance he can cover in next 2 hours? அதாவது ஒரு ரேஸ் கார் டிரைவர் வந்து 20th கிலோமீட்டரில் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்பீடு வந்து 150 கிலோமீட்டரோட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறச்சு அவரோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஹவ் ஐ கோயிங் டு ஸ்டார்ட் இஸ் லெட் எஃப் ஆஃப் டி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் டைம் டி செகண்ட்ஸ். இங்கே நம்மளுடைய ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் டி அந்த ஃபங்க்ஷன் டீக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். எஃப் ஆஃப் டி வந்து டிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் டைம் டி. ஸோ அது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். குவெஸ்டின்லேயே ஸ்பீட் பற்றி கொடுத்துருக்கறனால இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ நான் வந்து மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் இக்வல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ இந்த மீன் வேல்யூ தியரத்தோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதில் குவெஸ்டனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீடோட மேக்ஸிமம் லிமிட்டே 150. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னால் மேக்ஸிமம் ஸ்பீடு போடுறோம், அந்த எஃப் டேஷ் ஆஃப் சினா ஸ்பீடு. ஸோ அந்த எஃப் டேஷ் ஆஃப் சி இருக்கிற இடத்துல 150 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் பி அதாவது 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எஃப் ஆஃப் ஏ இப்போ என்ன டிஸ்டன்ஸில் இருக்காரு, 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஏன்றது 20. பி மைனஸ் ஏ அந்த பி மைனஸ் ஏனா நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ், அதுதான் பி மைனஸ் ஏ. அப்போ அந்த பி மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல 2 எழுதுகிறோம். இந்த 2 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ யூ வில் ஹாவ் 300 இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் 20. எனக்கு இந்த எஃப் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 20 அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டு 300 + 20, தட் இஸ் எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டு 320. ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் த கார் வுட் ஹவ் ட்ராவல்ட் 320 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். ஸோ அந்த காரால் மேக்ஸிமம் 320 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ண முடியும்.